திருச்சி மாவட்டம் துவரங்குறிச்சியை சேர்ந்த அன்வர் பாஷா என்பவர் தன்னிடம் 15 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள வெளிநாட்டு தங்கம் இருப்பதாகவும் அதை குறைந்த விலைக்கு விற்பதாகவும் தெரிவித்துள்ளார். இதை நம்பிய தஞ்சாவூர் மாவட்டத்தை சேர்ந்த ஜியாவுதீன் நண்பர் கார்த்திக் என்பவருடன் கடந்த 18ஆம் தேதி 14.50 லட்சம் பணத்துடன் காரில் துவரங்குறிச்சி வந்துள்ளார். துவரங்குறிச்சி வந்த ஜியாவுதீன் வெளிநாட்டு தங்கம் வாங்க பணத்துடன் வந்திருப்பதாக அன்வர் பாஷாவுக்கு போன் செய்தார். சிறிது நேரத்தில் காக்கி உடையில் வேறொரு காரில் வந்த 7 பேர் கொண்ட மர்ம கும்பல் தஞ்சாவூரிலிருந்து வந்த ஜியாவுதீன் மற்றும் கார்த்திக் ஆகியோர் கழுத்தில் கத்தியை வைத்து மிரட்டி அவர்கள் வைத்திருந்த பணத்தை பறித்து சென்றனர். சம்பவம் குறித்து கொடுத்த புகாரின் பேரில் துவரங்குறிச்சி போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். மேலும் திருச்சி மாவட்ட எஸ்பி வருண்குமார் உத்தரவுப்படி அமைக்கப்பட்ட தனிப்படை போலீசார் குறைந்த விலைக்கு தங்கம் கொடுப்பதாக கூறி பணம் பறித்த மர்ம கும்பலை தேடி வந்தனர். இந்நிலையில் இன்று காலை வளநாடு அருகே டி பொருவாய் பகுதியில் சந்தேகப்படும்படி காரில் நின்று கொண்டிருந்த அனீஷ் ஜேம்ஸ், பெருமாள், சக்திவேல், சரவணன் ஆகிய 4 பேரை பிடித்து தனிப்படை போலீசார் விசாரித்தனர். அவர்களிடம் நடத்திய விசாரணையில் கடந்த ஜனவரி மாதம் 28ஆம் தேதி திருச்சி பாலக்கரை பகுதியைச் சேர்ந்த பாலசுப்பிரமணியன் என்பவரை மணப்பாறை பகுதிக்கு வரவழைத்து 10.50 லட்சம் ரூபாயை பறித்து சென்றதும் தெரிய வந்தது. அவர்களை கைது செய்த போலீசார் ஒரு கார், 100 கிராம் தங்கக்கட்டி, 10 போலி தங்கக்கட்டிகள், 21 மொபைல் போன்கள், 12 சிம் கார்டுகள், 2 போலி பதிவு எண் பலகைகள், அரசு முத்திரையுடன் கூடிய சிவில் ஜட்ஜ் என்ற லோகோ மற்றும் 2,70,000 ரூபாய் ஆகியவற்றை தனிப்படை போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர். நல்ல வழக்கை வந்து நம்ம தனிப்படையினர் தேடி பிடிச்சிருக்கிறாங்க. இந்த வழக்கில் வந்து எப்படி குற்றம் புரிகிறாங்க அப்படின்னா, தங்கம் வெளிநாட்டிலேருந்து கொண்டு வந்த 100 கிராம் தங்க கட்டிகள், சில ஒரிஜினல் கட்டிகளை மேலோட்டமாக வச்சுட்டு டூப்ளிகேட் கட்டிகளை உள்ளர அரேஞ்ச் பண்ணிவிட்டு விலை கம்மியாக நாங்கள் தங்கம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி ஒரு யாராவது பணம் வச்சுருக்கிறவங்கக்கிட்ட இல்லை அந்த வியாபாரம் பண்ணுறவங்கள்ட்ட போய் கொடுத்து காமிச்சிட்டு அவங்கள ஒரு தனியாக ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு வராங்க. இங்கே வந்து காவல்துறையினரோட நடமாட்டம் நிறையா இருக்குதுன்னு சொல்லி ஒரு கிராமங் ரோடு இல்லை ஒரு தனியாக இருக்கிற ரோடு ஏதாவது கொண்டு கூட்டிகிட்டு போயிட்டு ரொம்ப பார்வை இல்லாத சிசிடிவி இல்லாத இடத்துல பேரம் பேசுகிறாங்க, ஒரு ரேட் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, பணம் கொண்டு வர சொல்கிறாங்க, தங்க கட்டிகளை காமிக்கிறாங்க. இந்த ஒரிஜினலான கட்டிகளை வந்து பார்த்துட்டு சில பேர் ஏமாந்துருக்குறாங்க. எதுக்காக இதை வந்து ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு இதை தெரியப்படுத்துகிறோன்னா, இந்த மாதிரி கேங்ஸு பல இடத்துல ஆப்ரேட்டு பண்ணியிருக்க வாய்ப்பு உண்டு. ஏன்னா எங்களுக்கே எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஜனவரி மாதத்தில் தோரங்குறிச்சி காவல் நிலையத்தில் குற்ற எண் 224/23 இந்த மாதிரி ஏற்கனவே பண்ணியிருக்கிறாங்க. இந்த வழக்கில் வந்து 14,50,000 ரூபா வாங்கி எடுத்துகிட்டு போயிருக்கிறாங்க. வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. யார் அப்போ எந்த குழுவும் கிடைக்கல. அதே மாடஸ் ஆப்ரண்டையில் இப்போ திருப்பி ஆப்ரேட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த சமயத்தில் வந்து ஜியாவுதீன் அப்படின்ற ஒருத்தரை வந்து இதே மாதிரி ஆசை வார்த்தை காட்டி வெளிநாட்டிலேருந்து தங்கம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்குறாங்க.